விக்கிரவாண்டி அருகே பள்ளி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை 2 மாதங்களுக்கு பிறகு செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் பிடித்துள்ளனர். தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் அந்த 17 வயது சிறுவன். இவர் தான் படித்து வந்த அரசு பள்ளியில் தன்னுடன் படித்து வந்த சிறுமியை காதலித்து வந்தார். இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுவனும் சிறுமியும் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இரவு விக்கிரவாண்டி அருகே உள்ள செங்கமேடு ஏரிக்கரைக்கு சென்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று இருவரையும் தாக்கி அவர்களிடம் இருந்த நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டது. மேலும் சிறுவனை கத்தியால் குத்திவிட்டு 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். கத்தி குத்தில் படுகாயமடைந்த சிறுவனும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியும் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் கோட்ட காவல்துறை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் 8 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் குறித்து எந்த தடையும் கிடைக்காத நிலையில் அவர்களை பிடிப்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. பலரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்த போதும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மாணவியிடம் இருந்து பறித்துச் சென்ற செல்போனை மீண்டும் ஆன் செய்துள்ளனர். செல்போனை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் குற்றவாளிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர். விரைந்து சென்ற போலீசார் குச்சிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த அபிஷேக், அபி, கவி ஆகிய 3 மூவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். 3 மூவரிடமும் நடத்திய விசாரணையில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக 3 மூவரும் இணைந்து பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே பகுதியில் பல சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த திடுக்கிடும் தகவலும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 மூவரையும் கைது செய்த விக்கிரவாண்டி போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 3 மூவரையும் இவ்வழக்கில் போலீசார் ஏற்கனவே காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்தபோது தாங்கள் செய்யவில்லை என தெரிவித்து சென்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.